Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எடுத்துக்கிறது வந்து plain noodles எடுத்துக்கேன். கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து mixed herbs, உப்பு, capsicum கட் பண்ணிருக்கேன். Capsicum வந்து நான் ரெண்டு கலர் எடுத்துக்கேன். இது வந்து spring onion. Spring onionல மேல உள்ள அந்த வெங்காய தாளு, அதுலயே கீல் போஷன் இருக்கும் இல்லையா வெங்காயம், அது கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து noodles powder. இது வந்து பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு பேன்ல தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேகிறதுக்காக தான், அதால கொஞ்சமா சேர்த்தா போதும். தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்கறதுனா, நம்ம நூடுல்ஸ் போடும்போது வேகும்போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிரியா வரணும், அதுக்காக தான். தண்ணி லைட்டா கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்மளோட நூடுல்ஸை நல்லா வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிக்கும் போது தண்ணி எல்லாம் கீழே வந்துடும், நூடுல்ஸ் வந்து உதிரியா இருக்கும். இது மேல கொஞ்சமா பச்சை தண்ணி ஊத்திக்கலாம். பச்சை தண்ணி எதுக்காக அப்படின்னா, உதிரி உதிரியா இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகிடும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா மிக்சர் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஹர்ப்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். மிக்சர் ஹர்ப்ஸ் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இன்னைக்கு இல்லை, அதால நான் பீன்ஸ் ஆட் பண்ணல. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம்.
கேரட் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா கொடமிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள், சீக்கிரம் வதங்காது. அதே கொடமிளகா நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமா வதங்கிடும். இப்போ இதுல கொடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் நூடுல்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் பவுடரு நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது, வாங்கிக்கோங்க. காரத்துக்கு கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ரெட் சில்லி சாஸ் இதை ஆட் பண்ண போகிறேன். இது இருந்தால் இதை ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதை விட இது வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம் மேலால. இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாத்திடலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.